கடந்த வாரத்தில் ஒரு நண்பர் வந்தார். தன்னுடைய குடும்பத்தோடு அவர் அருமையான ஒரு சாட்சியை சொன்னார். அவர் வாழ்க்கையில ஓஹோன்னு வாழ்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து கடனில் நின்றார். லட்சக்கணக்கான கடன், வேதனை, கடன் நெருக்கடி. இந்த நிலையில வேற வழி இல்லாம ஒரு நாள் 12 மணிக்கு மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலை பண்ணி சாக நேரம் மாத்திரைகள் துக்க மாத்திரைகளை வாங்கி ஒரு செம்புல தண்ணி வச்சுக்கிட்டு சாக முன்னாடி கடைசியா அவர் கிறிஸ்தவர், இயேசுவை அறிந்தவர். ஆனா இயேசுக்காக வாழாத உலகத்துக்கு பின்னாடியே ஓடினவர். இந்த நிலையில அவரால் தாங்க முடியல பிரச்சனையை. கடைசியா சொன்னார், இயேசுவே உங்க நாமத்தை சொல்லிட்டு நான் சாக போறேன், எனக்கு வேற வழி தெரியல, என் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு உங்க நாமத்தை சொல்லிட்டு நான் சாகுறேன்னு சொல்லி இயேசுவே என்று கூப்பிட்டுக்காரு. இயேசுவே நான் சாக போறேன், நீங்கள் நம்புவீர்களா? ஒரு கரம் அவர் மேல் வந்து அமர்ந்தது. கண்கள் மூடி இருக்கிற போது ஒரு கரத்தை அவர் மேல் வந்து அமர்கிறதை பார்த்தார். இயேசு அவர் மேல் வந்து, நீ சாக கூடாது, உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் வாழ வைப்பேன், உன் கடனை மாற்றுவேன், உனக்காக நான் சிலுவையில் உன்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டேன், கடன் தொல்லையை சுமந்து தீர்த்து விட்டேன், நீ சாக கூடாது என்று சொல்லி அவர் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை எல்லாம் காண்பித்தாராம். என்னென்ன நடக்கும்? நீ ஒரு ஊழியனாய் வருவாய், நீ மைக் எடுத்து எங்கள் மக்கள் மத்தியில பிரசங்க பண்ணுவாய், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று அநேக காட்சிகளை அவர் ஆண்டவர் காட்டி ஒரு அரை மணி நேரம் சென்று ஆண்டவர் மறைந்து அந்த காட்சி மறைந்ததா அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. செம்பு கீழே கிடக்கு, மாத்திரை செதறி கிடக்கு. அவரால் ஒண்ணும் புரியல. இயேசுவேன்னு கூப்பிட்டு அந்த நாமத்துக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா! கைதி ராஜா மகிமைப்படுத்துங்க. இயேசுவே என்று கூப்பிட்டாரே, அதுக்கு ஒரு அற்புதத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா! ஆமென். கைதி அவரை மகிமைப்படுத்துங்க. Thank you Holy Ghost. இன்றைக்கு அவர் கடன் இல்லாமல், அவர் கடன் படிப்படியாய் அவர் கடனை அடைத்து விட்டார். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல அவர் கண்ணை மூடி இருக்கிற போது 4 மாவடி என்று அப்படியே ஒரு பெயர் வந்ததா, அந்த அந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணு என்று அவர் அத்தனை நாள் அந்த தூத்துக்குடி பக்கத்தா இருந்திருக்கிறார். ஆனா 4 மாடு அவருக்கு தெரியல. அந்த சனிக்கிழமை உபவாச ஜெபத்துல குடும்பமா போய் இயேசுவே என்று தன்னை ஒப்பு கொடுத்தாரா? குடும்பமா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு அண்ணன் வழியாக பிரசங்கம் செய்து அன்றைக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இயேசுக்கு முன்னாடி செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவே இனி உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லி இயேசுவுக்கு சொந்தமானார்கள், ரட்சிப்பு அடைந்தார்கள் அந்த குடும்பம். இன்றைக்கு ஆண்டவர் கடனை அடைத்து அவர்களை உயர்த்தி மிகப்பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் வாயால சொன்னார். நான் என் தேவனை மகிமைப்படுத்தினேன். கைதட்டுங்கள், பார்க்கலாம். இன்றைக்கு அந்த இயேசு அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? நீங்க இயேசு என்று கூப்பிட்டால் அற்புதம் செய்வாரா? கூப்பிடுவோமா? Thank you Holy Ghost. Amen. இயேசு ராஜா வந்திருக்கிற அந்த பல்லவிய பாட போகிறோம். இந்த பல்லவிய பாடும் போது அற்புதம் நடக்க போகுது. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோ, கை தட்டி நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோ, கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ள
இடத்தில் வந்திடுவா இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா இயேசு ராஜா ஹோலி ஸ்பிரிட் எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா கூப்பிடுவோமா இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா